Students, welcome back. In the video, we will see the example 3.36. Here, we will see the கணக்குகள் கொடுத்திருக்காங்க. இந்த கதையில புரிஞ்சுகிட்டு நம்ம கணக்குகள் போடணும். குறிப்பிட்டு இருபடி சமன்பாடுகள் சார்ந்து தான் கணக்கு இருக்கும். Quadratic equation இந்த கணக்கை இந்த கதையை மாத்தி நம்ம போட ஆரம்பிக்கிறோம். முதல் கதை பார்த்தீனா 3.36ல என்ன கொடுத்திருக்கானா? குமரனின் தற்போதைய வயதின் இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பதும் குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்கின்றாங்க. வயசை பத்தி ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க, ஆனா வயசை கொடுக்கல. அந்த வயசு நம்ம எக்ஸ்னு எடுத்துக்குவோம். குமரனின் தற்போதைய வயது எக்ஸ். எக்ஸ்ன்றது என்ன? தற்போதைய வயது. இந்த வயதோடு இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால், அப்ப இந்த வயது எக்ஸ்னா இதோட 2 மடங்குனா என்னது? 2 மடங்குனா 2x, அதோட ஒன்றை கூட்ட சொல்லியிருக்காங்க, 2x+1. இது கிடைப்பது. அடுத்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. இன்னைக்கு வயசு எக்ஸ்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? x-2 இருக்கும். ஓகேவா? வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும். ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கு முன்னாடினா பிஃபோர் 2 இயர்ஸ். ஓகேவா? பிந்தையனா இனிமே தான் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பிந்தையனா இனிமே தான் வரப்போகுது. அப்போ அதை நம்ம x+4 எடுக்கலாம். இன்னையிலேருந்து 4 வருஷத்துக்கு கழித்து வர வயசு பிந்தைய வயசுனா. இது ரெண்டும் சமம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதோடைய வயது என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 இயர்ஸ் அகோ. 2 இயர்ஸ் அகோனா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எக்ஸ் இன்னைக்கு வயசுனா 2 வருஷத்துக்கு முன்னாடினா x-2. அண்ட் ஹிஸ் ஏஜ் 4 இயர்ஸ் ஃப்ரம் நவ். இன்னைக்கு இருந்து 4 வருஷம் கழிச்சு. பிந்தையன்றத தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இன்னையிலேருந்து 4 வருஷத்துக்கு கழிச்சு தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அது x+4. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கிறாமா? 1 more than 1 more na plus 1 போட்டிருக்கேன். ட்வைஸ் இஸ் பிரசன்டேஜ், 2 மடங்கு கரண்ட் ஏஜோட. இப்போ பிரசன்ட் ஏஜை கண்டுபிடிக்க சொல்கிறான், தற்போதைய வயது. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும். சிம்பிள் தான், 2x+1 ஈக்குவல் டு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா x2 கிடைக்கும். எக்ஸையும் +4 கிடைக்கணும், +4x கிடைக்கும். -2 பெருக்குனா எக்ஸையும் பெருக்குனா -2x கிடைக்கும். -2 +4 -8 கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 2x+1 x2 இந்த பக்கம் வந்தால் -x2, +4x அந்த பக்கம் வந்தால் -4x, -2x அந்த பக்கம் வந்தால் +2x, -8 அந்த பக்கம் போனால் +8. இது ஒரு விதமாக பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த 2 மதிப்புகளும் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கும். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு கழித்தல்லாம் வரும், அதனால் கையாளுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த 2 மதிப்பையும் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கும். அப்போ இங்கே எதுவுமே இருக்காது. இப்போ 0 = x2 + 4x - 2x - 8. இந்த 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2x ஆகும், +1 சமக்குரியை தாண்டிச்சுன்னா -1 ஆகும். இப்போ 0 = x2 அப்படியே வச்சுக்கோ. இங்கே ஒரு 4x, இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 2x இருக்குது. ஸோ +4x அப்படியே போட்டுக்கோ. -2 - -2 - 4x ஆகும். இங்கே ஒரு -1 இருக்கும். -8 இருக்குது, இங்கே ஒரு -1. -8 - -1 - 9 ஆகும். +4x - 4x அடிச்சிட்டினா 0 = x2 - 9 வரும். இந்த 9 எந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம்? அப்போ 9 = x2, அல்லது இடமாற்றி எழுதிக்கலாம், x2 = 9 எழுதிக்கலாம். நமக்கு x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பக்கமும் நீங்கள் மூலம் எடுங்க. இங்கே 9 வரும். இது எப்படி எழுதலாம்? மூலம் x2 = மூலம் 3² எழுதலாம். வர்க்கமும் மூலமும் அடிச்சிடலாம், வர்க்கமும் மூலமும் அடிச்சிடலாம். அப்போ என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு மூலம்குள்ளார இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற மதிப்பு கிடைக்கிறது ப்ளஸ்ஸாகவோ மைனஸாகவோ இருக்கலாம். அப்போ +3 கிடைக்கும். 3 எழுதக்கூடாது. மூலம் ரூட் பயன்படுத்துறதுனால அதோடைய மதிப்பு +0 - -0 ரெண்டுமே இருக்கலாம். வயசு எப்பயுமே மைனஸில் இருக்காது. இங்கே எக்ஸுக்கு 2 மதிப்பு கிடைச்சிருக்கு, +3 - -3. வயசு மைனஸில் இருக்காது. உங்கள் வயசு என்னென்னா ப்ளஸில் தான் சொல்லுவீங்க, 15, 20, 25. -25 சொல்ல மாட்டோம். அதனால் -3 நம்ம எடுத்துக்க வேணாம். அப்போ தற்போதைய வயது வந்துட்டு, தற்போதைய வயது x = 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரண்ட் ஏஜ் அல்லது ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 3. அந்த பையனுக்கு 3 வருஷம் தான், 3 வயசு தான் ஆகுது அப்படின்றதுக்கு அர்த்தம்.
ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போடலாம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.